இயேசு கிறிஸ்து இன்னுமாக இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்கின்ற பொழுது அது ஒரு சின்ன ஒரு கடுகு விதை போன்றது. கடுகு விதை சிறுசாக இருந்து அது ஒரு பெரிய செடியாக மரமாக மாறி அதிலே அநேகர் பேர் தாவரிக்கிற ஒரு இடமாக மாறுகிறது. இதை மத்தேயு 13 அதிகாரம் 31 32 வரைக்கும் இந்த காரியம் சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யத்துடைய கருத்து பரவ பரவ மக்களெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். எந்த சட்டங்களும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கடவுளுக்கு பயப்படுகிற பயமானது எல்லா சட்டங்களை விட மேலாக வரம் கொடுக்கும். இந்த சட்டத்தை இப்படி போட்டால் தெரிந்து விடுவார்கள், தவறுகள் குறைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சட்டங்களை விட ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை தேடுகின்ற ஒரு மனிதனாக வாழத் தொடங்குகிற பொழுது அவர் நல்லவனாக வாழ முடியும். சமுதாயம் ஒரு அமைதியை கொடுக்கிற சமுதாயமாக அமையும். அங்கே குற்றங்கள் குறையும். மக்கள் நல்ல நிலையிலே வாழ முடியும். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு குற்றங்களை குறைய வைக்க வேண்டும். கிறிஸ்துவின் ராஜ்யம் அந்த மேலான கொள்கையை ஒரு மனிதன் கையில் எடுத்து செல்கின்ற பொழுது அது அமைதி அன்பு இவைகளை கொடுக்கக்கூடிய தேசமாக மாகாணமாக வீடாக தனி மனிதனாக மாற முடியும். அவர் மத்தேயு 13:33 சொல்லப்படுகிறது, கொஞ்சம் புளித்த மாவானது அதிகமான மாவை புளிப்புள்ளதாக மாற்றும். கிறிஸ்துவை அறிந்த சமுதாயம் பெருகின்ற பொழுது அந்த சமுதாய நிலைமை அந்த சமுதாய அமைப்பு ஒரு நல்ல நிலையிலே உருவாகும். பிரயோஜனமுள்ள சமுதாயமாக மாறும். அதே போல பரலோக ராஜ்யம் அங்கு மாத்திரம் இன்னொரு இடம் என்று மாத்திரம் அல்ல, அதைவிட மேலாக உனக்குள்ளாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவிதமான பரலோக ராஜ்யத்துடைய காரியங்கள் நமக்குள்ளாக கடந்து வரும். நாம் அவிதமான மக்களாய் பரலோக ராஜ்யத்திலே அன்பு உண்டு. அங்கே துன்பமில்லை, துயரமில்லை, துக்கமில்லை. ஆனால் அதனுடைய பிரிலிமினரி, அதனுடைய தொடக்கம் இந்த பூமியிலே நம்மத்தியிலே தொடங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று கிட்டத்தட்ட 220 கோடி மக்கள் கிறிஸ்துவை ஆண்டவராக தெய்வமாக வணங்கி அவருக்குள்ள கடந்து. ஆனாலும் எத்தனை பேர் நாம் உண்மையுள்ள மக்களாக பரலோகத்தை தேடுகிற மக்களாக வாழ்கிறோம் என்பது நாம் அறியும். இன்னுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பரலோக ராஜ்யத்துடைய மேன்மை பற்றி சொல்கின்ற பொழுது அது ஒரு விலையேறப்பட்டது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் இந்த ஆன்மாவானது நித்தியமாய் வாழ வேண்டிய இடம் இருக்கிறதே, அவன் இழந்து விட்டால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? நாம் கல்வி கற்றுக்கலாம், பெரிய உயர்ந்த பதவியில் நாம் இருக்கலாம், மிகவும் வசதி படைத்த மக்களாக இந்த உலகத்திலே வாழலாம். ஆனால் எல்லாருக்கும் பிறந்தவன் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பது அது நிச்சயமான ஒன்று, நிச்சயம். சில நிச்சயங்கள் உண்டு. பிறப்பு என்று இருக்கின்ற பொழுது இறப்பு என்பது நிச்சயம். உலகத்தை பொறுத்தவரையில் அதற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் இந்த உலகத்திற்காக மிகவும் அதிகமாக நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அதைவிட மேலாக பரலோக ராஜ்யம், எட்டர்னல் லைஃப், இறைவனோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, அதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் எவ்வளவு. அதற்கு அங்கே வேதம் சொல்கிறது,
ஒரு மனிதன் அங்கே மத்தேயு 13 அதிகாரம் 44 பார்க்கிற ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் ஒரு இடத்திலே ஒரு புதையலை பார்க்கிற உள்ளத்திலே அதிகமான தங்க நாணயமோ ஒரு விலையுந்த பொருளோ உள்ளே அங்கே ஒரு இடத்திலே பார்க்கிறான். உடனே அவன் என்ன செய்கிறான், ஓடோடி செல்கிறான் வீட்டுக்கு, தனக்கு உரியதை எல்லாம் விற்று அந்த இடத்தை வாங்குகிறான். அந்த காலங்களிலே மக்கள் செல்வங்களை பூமியிலே புதைத்து வைத்திருப்பார்கள். ஏதாவது அவர்கள் ட்ரக் பட்டி அல்லது இப்பொழுது பீரோ கபோர்டு இவைகள் போன்ற அக்காலத்தை வைப்பதில்லை, பூமியிலே அதிகமாக புதைத்து வைப்பது வழக்கமாகும். ஏதாவது சில நேரத்தில் சண்டைகள் அவிதமான காரிய நேரத்தில் அந்த இடத்தை விட்டே ஓடிவிட்ட சூழ்நிலையிலே அவர்கள் ஓடிவிட்டு திரும்ப விதமான இடத்திற்கு வந்து பார்ப்பாங்க, இல்லையே அவர்கள் அதை எடுக்க முடியாமலே போய்விடும். அவிதமான காலங்களில் அந்த சரித்திரத்தில் நடந்திருக்கிறது. அங்காங்கு அவ்வப்போது பேப்பரில் வரும், இந்த இடத்துல தோண்டினார்கள், இங்கே பொற்காசுகள் கிடைத்தது, அது இத்தனை நூற்றாண்டை சேர்ந்தது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது உண்மை. அதே போல ஒரு மனிதனுக்கு தெரிகிறது ஒரு இடத்திலே புதையில் இருக்கிறது, ஒரு அதிகமான தங்க காசுகள் ஒரு இடத்தில் இருக்கிறது என்று தெரிகிறது, அது இன்னொருடைய இடம். உடனே அவர் என்ன செய்கிறார், தனக்குண்டானதையெல்லாம் விற்று அதனை வாங்குகிறார். அதே போல விலையேறப்பட்டது பரலோக ராஜ்யம். அதனை நாம் எல்லாவற்றையும் விற்று, எல்லாவற்றையும் விற்றுனா நம்முடைய பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களை ஒழித்து விட்டு, தன்னுடைய தன்னுடைய மனம் போல வாழ்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு, அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்குவோமானால் கிறிஸ்துவினால் இந்த இடத்தை அந்த புதையல் புதையில் இருக்கின்ற அந்த இடத்தை நாம் வாங்கிக் கொள்ள முடியும், அதிலிருந்து அந்த புதையலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்பது மிகவும் முக்கியமானது.